ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒவ்வொரு யூனிட்டாக ஃபனெடிக்ஸ் சொல்லித்தர போகிறேன். நான் வந்து 44 யூனிட் சொல்லி கொடுக்க போகிறேன். இன்னைக்கு நான் வந்து ஏ சவுண்ட் சொல்லி கொடுக்க போகிறேன். லெட்டர் ஏக்கு 4 சவுண்ட்ஸ் இருக்கு, அதில் நான் சொல்லி கொடுக்க போகிறது ஏ சவுண்ட்ஸ். ஏற்கனவே ஏ சவுண்ட்ஸை சொல்லி கொடுத்துருக்கேன், இப்பயும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இங்கே தமிழில் நம்ம எப்படி உச்சரிப்போம், ஏ அப்படின்னு உச்சரிப்போம். ஆனால் ஃபனெடிக்கில் இதை வந்து எய் அப்படின்னு தான் உச்சரிக்கணும். எய்யோட சவுண்ட் வந்து இங்கே ஃபனெடிக்கில் ஆ. என்ன நம்ம உச்சரிக்கணும்னா ஆ, அப்படி தான் நம்ம உச்சரிக்கணும். எப்போ இந்த ஆ சவுண்ட் வரும் அப்படின்னா, ரெண்டு கான்சனண்ட்டுக்கு இடையில் வரும்போது ஆ சவுண்ட் வரும். அதாவது பி ஒரு கான்சனன்ட், டி ஒரு கான்சனன்ட். அப்போ நம்ம இங்கே எப்படி உச்சரிக்கணும், ஆ அப்படின்னு உச்சரிக்கணும். இப்போ இதை எப்படி படிக்கிறதுன்னு சொல்லித்தரும். Jam. Man. Rat. Van. Cap. நான் சொல்லி கொடுத்த ஆ சவுண்ட்ஸை நீங்கள் எல்லோரும் ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுங்க. நான் நாளைக்கும் நெக்ஸ்ட் சவுண்ட் சொல்லி கொடுக்குறேன். மறுபடியும் என் சேனலுக்கு வாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் மை சேனல், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.